हाय फ्रेंड्स, वेलकम टू साली किचन। नम्म इन्नैक्की कत्तिया शार्प पण्रदु एप्पडिनु पाक्कलांगा। 10 रूपा पोदुंग कत्ति शार्प पण्रदुक्कु। इदुक्काग नींग अमेज़ान फ्लिपकार्ट्ल एल्लाम कत्ति शार्प पण्र अंद नाइफ वंदु नींग वांग तेवैल्लैंग। रोम्बवुम ईसिया नम्म ऊर्लये किडैक्कक्कूडिय 10 रूपा पोरुळ वच्चु अलगा शार्प पण्णिरलांग। पारुंग एंद अलवुक्कु सूपरा वेट्टुदुन्नु। नींग इप्पदान एन चैनल फर्स्ट टाइम पाक्करींगना मरक्काम सब्सक्राइब पण्णिरुंग, पक्कत्तुल वर बेल ऐकानैयुम क्लिक पण्णिरुंग। इंद कत्ति शार्प पण्र இந்த பேப்பர்ல இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா தேய்ச்சி விடணுங்க। லைட்டா ஒரு கணிச்ச மாதிரி வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்க்கணுங்க। பாருங்க கத்தி எந்த அளவுக்கு நல்லா ஷார்ப் ஆகுதுன்னு। ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு நம்மளுடைய கத்தி, நம்ம என்னதான் கத்தி கருப்பா இருந்தாலும் சோப்பு போட்டு கழுவுனாலும் அந்த அழுக்கெல்லாம் போகாதுங்க। இந்த மாதிரி நீங்க தேய்ச்சு பாருங்களே, ரொம்பவும் ஈஸியாக க்ளீன் ஆயிரும், கத்தியும் நல்லா ஷார்ப் ஆயிருங்க। நம்ம இதுக்காக கத்தி ஷார்ப் பண்றதுக்காக அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இதில் பார்த்து நைஃப் ஷார்ப் பண்ணுற அந்த இதெல்லாம் அந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்க தேவையில்லைங்க। அழகாக 10 ரூபா போட்டு இந்த பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா போதுங்க, வருஷம் ஃபுல்லாக இருக்குங்க। 1 மாதத்துக்கு 1 டைம் இந்த மாதிரி கத்தியை ஷார்ப் பண்ணோம்னா போதுங்க, நல்லாவே ஷார்ப்பாக இருக்குங்க। இப்போது இதே மாதிரி இன்னொரு கத்தியும் தேய்ச்சிக்கலாங்க। நீங்கள் இது கத்தி மட்டும்தான் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணணும்னு இல்லைங்க, கத்திரிக்கோலை கூட இந்த மாதிரி வச்சு ஷார்ப் பண்ணலாம். அருவாமனை, அருவா, நீங்கள் என்னென்ன பொருள் வெட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு சிலிக்கான் பேப்பரை வச்சு அழகாக ஷார்ப் பண்ணிடலாங்க। இந்த கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்கு தெரியாமல் நிறைய பேர் ஃபஸ்ட்லாம் வந்து வாசலில் வந்து அம்மிக்கல் இருந்துச்சுன்னா அதில் போய் வச்சு ஷார்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா கரடு முரடான கல்லில் போய் ஷார்ப் பண்ணுவாங்க। நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அம்மிக்கல்லும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, அந்த மாதிரி தரையும் கிடைக்கிறது இல்லைங்க, எல்லா பக்கமும் மொசைக்கும் டைல்ஸையும் போட்டு வச்சிடுறாங்க। அந்த மாதிரி தரை கிடைக்காதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க। 10 ரூபாய்க்கு இந்த பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 1 வருஷத்துக்கு வருங்க கத்தியை ஷார்ப் பண்ணுறதுக்கு। இப்போ நம்ம இதை சோப்பு போட்டு கழுவிட்டு வந்துடலாங்க. இதை தேய்ச்சதுக்கப்புறம் தாங்க நம்ம போய் சோப்பு போட்டு கழுவுனோம், ஏன்னா தேய்க்கும் போது கருப்பு கருப்பாக அதில் அழுக்கெல்லாம் இருந்ததெல்லாம் வரும், அதுக்காக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சோப்பை போட்டு நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் வந்து கத்தி தாங்க, அதை வந்து நல்லா சுத்தப்படுத்தி 1 மாதத்துல 1 டைம் இல்லைன்னா 15 நாளைக்கு 1 டைம் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி நல்லா சோப்பை போட்டு கழுவிக்கிங்க. ஏன்னா கத்தியை இது பண்ணிட்டு நம்ம அப்படியே வச்சுருவோம், அதில் கூட கிருமிகள் இருக்கும், அதனால் அப்பப்போ செய்யும்போது கத்தியை கழுவி வச்சுருங்க. இந்த மாதிரி 1 மாதத்துல 15 நாள் ஷார்ப் பண்ணி சோப்பை போட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாங்காவை நான் வெட்டுறேன் பாருங்க, எப்படி பூ மாதிரி வெட்டுதுன்னு. லைட்டாக கட் பண்ணாலே போதுங்க, அந்த அளவுக்கு ஷார்ப் ஆயிருங்க. நீங்கள் அந்த சிலிக்கான் பேப்பரில் கத்தியை தேய்ச்சிங்கன்னா. என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஷார்ப்பாக வெட்டுதுன்னு கத்தி. இந்த டிப்ஸ் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.